ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டே 28க்குள்ளே மூணு ரெசிபிஸ் பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆஸ்பராகஸையும் பன்னீரையும் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி. ஆல்ரெடி நான் ஆஸ்பராகஸ் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளாக ஒரு பீன்ஸ் பொரியல் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே ஆஸ்பராகஸ் வச்சு ஒரு பொரியல் பண்ணிவிட்டு அதோட நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். ஆஸ்பராகஸ் வந்து கீழே உள்ள காம்பு வந்து உடச்சிட்டு மேலே இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கீ இல்லைனா கோகோனட் ஆயிலில் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு பல் பூண்டு வதக்கிக்கோங்க. அதோட வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆஸ்பராகஸையும் போட்டு வதக்குங்க. தண்ணி தெளித்து குக் பண்ணுங்கள். ஆஸ்பராகஸ் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும், ஒரு 5 to 7 minutes குக் ஆகிடும். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. பன்னீரை வந்து இப்படியே க்யூப்ஸாகவும் இப்படியே நீங்கள் சேர்த்துக்கரலாம். நம்ம முன்னாடி வேறு ஒரு ரெசிபியில் பார்த்துருப்போம், வெண்டைக்காவையும் பன்னீரையும் சேர்த்து. இது நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்கறதுக்காக அந்த குட்டி குட்டி க்யூப்ஸை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறேன், இப்படி நசுக்கி விட்டுக்கிறேன். பன்னீரை வந்து உதுத்து விடாமல் அப்படி ஃபுல் க்யூப்ஸாகவும் யூஸ் பண்ணாமல் ரெண்டுத்துக்கும் நடுப்புற இந்த மாதிரி நசுக்கி விட்டு நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்ம ஆஸ்பராகஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே. ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான், எக்ஸ்ட்ரா கிமிக்ஸ் ஒர்க் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் க்யூப்ஸாக கூட சேர்த்துக்கரலாம், இல்லைனா உதுத்து விட்டு பூர்ஜி மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்சல்யூட்லி உங்களோட விஷ். இது இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு ஆஸ்பராகஸ் குக் ஆன உடனே அதுக்கு கொஞ்சமாக நான் மிளகாத்தூள், காரம் வந்து நான் கம்மியாக சாப்பிடுவேன் அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சீரக பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, அது ரொம்ப பொடியாக உடஞ்சிடாமல் மேலாப்பில் அதை நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். ஸோ பன்னீர் ஆஸ்பராகஸ் பொரியல் ரெடி. மதியானத்துக்கு ஒரு வெஜிடேரியன் நூடுல்ஸ், அகெயின் ஜுக்கினி வச்சு தான். இதோட டீட்டெயில்டு ரெசிபி வீடியோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல் ரெசிபிக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 30 days மீல் பிளான்லேயே ஒரு வேறு ஒரு ரெசிபியில் இந்த நூடுல்ஸ் ரெசிபி நான் காட்டியிருப்பேன், அது வந்து சிக்கன் வச்சு பண்ணியிருப்போம், இது வந்து வெஜிடேரியன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி என்னன்றது தெரியும். மதியானத்துக்கு ஜுக்கினி நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு வந்து பன்னீரும் வெஜிடபிள்ஸும் வச்சு கிரில் பண்ண போகிறோம். இதர் அவனில் பண்ணிக்கோங்க, இல்லைனா பேன்லேயும் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பன்னீர், வெங்காயம், குடமிளகாய், நான் க்ரீனும் ரெட் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 2-3 பீஸ் தக்காளி. நீங்கள் இதில் வேறு காய்கறியும் சேர்த்துக்கரலாம், மஷ்ரூம், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி மற்ற காய்கறி, ஜுக்கினி எல்லாமே சேர்த்துக்கரலாம். இது மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகப்பொடி, சீரகப்பொடி கொஞ்சம் போல் அது வந்து ஆப்ஷனல் தான், அது இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி பன்னீரையும் மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கியூவர்ஸில் போட்டு நம்ம க்ரில் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஸ்கியூவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இது அதுக்கும் முன்னாடியே கூட இதை சீக்கிரமே எடுத்துடலாம். இந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நீங்கள் க்ரில் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனலி இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேரினேட் பண்ணதை வந்து இந்த மாதிரி பேனில் நீங்கள் குக் பண்ணிவிட்டு டூத் பிக் இருக்கு இல்லையா, ஸ்கியூவர்ஸ் இல்லைனா கூட டூத் பிக்கில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 2 மட்டும் நீங்கள் குத்தி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரான க்ரில்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி 3 vegetarian ரெசிபிஸ் பார்த்தோம், ஆஸ்பராகஸ் பன்னீர் வச்ச ஒரு பொரியல், மதியானத்துக்கு நூடுல்ஸ், நைட்டுக்கு க்ரில்டு பன்னீர் அண்ட் வெஜிடபிள். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு 3 recipesோடு உங்களை மீட் பண்ணுறேன்.